ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது திடீரென எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஒன்றிய பாஜக அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆரம்பத்தில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கூறியிருந்தது. அதன்படி மத்திய சட்டத்துறை ஆணையம் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஜனவரி 16 கருத்து தெரிவிக்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் அனுப்பியிருந்தது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவித்தார். கடிதம் அனுப்புறது இருக்கட்டும், ஒரு பக்கம் கடிதத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சஸ்பென்ஸ் அவ்வளவுதான். எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை முடிவுல நாம போய் இங்க போய் ஓப்பனா சொல்ல முடியாது எதுவுமே. ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு சூசகமா வந்துதான் சொல்ல முடியும். 2024 சட்டமன்றம் பாராளுமன்ற தேர்தலும் நடந்தால் தமிழர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொங்கல் கொண்டாட்டமாக இருக்க முடியும். கடந்த 2018 ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய சட்ட ஆணையத்திடம் தனது எதிர்ப்பை அதிமுக பதிவு செய்தது. உடனடியாக அத்திட்டம் அமல்படுத்தப்பட்டு இருந்தால் தங்கள் ஆட்சி கலைக்கப்படும் என்று அஞ்சியே எதிர்ப்பு தெரிவித்து இருந்த அதிமுக ஒன்றிய பாஜக அரசை பகைத்துக் கொள்ள கூடாது என்பதற்காக 2024 ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்தினால் வரவேற்பதாகவும் கூறியது. இந்த நிலையில் ஆட்சியில் இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடு என ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அணி தற்போது ஆதரவு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.